சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு இணையாக பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை கொடுக்கப்படுவதை குறித்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றோருக்கு சொந்தமான குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு உரிமை உள்ளது போன்று பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. பெற்றோருக்கு சொந்தமான அல்லது குடும்ப சொத்தை பிரிப்பதில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு நீண்ட காலமாக உள்ளது. கடந்த காலங்களில் இந்து பெண்கள் சொத்து சட்டம் என இருந்தது. அதன் மூலம் பெண்களுக்கு பிறந்த வீட்டில் தங்குவதற்கான உரிமை மட்டும்தான் இருந்தது. அங்குள்ள பூர்வீக சொத்தில் எந்தவித உரிமையும் கிடையாது. மேலும் திருமணத்தின் போது பெற்றோர் வீட்டிலிருந்து கொடுக்கப்படும் சீதனம் மட்டுமே அவர்களுக்கு அதிகபட்ச சொத்தாக கருதப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 1956 ஜூலை 4 நிறைவேற்றப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம்தான் பெண்களுக்கு குடும்ப சொத்தில் பங்கு உண்டு என்று முதன் முதலில் குறிப்பிடப்பட்டது. உதாரணமாக, ஒரு ஆணுக்கு மனைவி, 2 மகன்கள் 3 மகள்கள் இருக்கிறார்கள் என்றால், அதில் குடும்ப தலைவனாக இருக்கும் அந்த ஆண் இறக்கும் பட்சத்தில் அவரது சொத்துக்கள் மனைவி மகன்கள் ஆகியோருக்கு மட்டுமின்றி மகள்களுக்கும் சம பங்குகளாக கிடைக்கும். அதில் அனைவருக்கும் சம உரிமை உண்டு எனவும் குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2005 இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தது. இதனை அப்போதைய அரசான காங்கிரஸ் கட்சி நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இதில் ஆண் பிள்ளைகளுக்கு நிகரான பெண் பிள்ளைகளுக்கும் குடும்ப சொத்தில் சம உரிமைகள் உண்டு எனவும் விரிவுபடுத்தப்பட்ட சட்டமாக இது நிறைவேற்றப்பட்டது. 2005 முன்னதாக பெற்றோர் உயிரிழந்து விட்டாலோ அல்லது பாகப்பிரிவினை மேற்கொண்டாலோ பெண்கள் தங்களுக்கான பங்கு சொத்துக்களை பெறுவதற்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பெற்றோர் சொத்தில் ஆண்களுக்கு இணையாக மகள்களுக்கும் சம உரிமை உண்டு என்ற சட்டம் செல்லத்தக்க ஒன்றா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம், 2005 முன்பு தந்தை உயிரிழந்து இருந்திருந்தால் குடும்ப சொத்தில் பங்குகளை மகள்கள் பெற முடியாது என்று ஒரு நீதிபதியும், சொத்தில் சம உரிமை உண்டு என மற்றொரு நீதிபதியும் மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கினார்கள். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக விசாரணையில் இருந்து வந்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, நீதிபதிகள் PR கவாய் மற்றும் கிருஷ்ணா முராரி ஆகிய 3 கொண்ட அமர்வு அதிரடி தீர்ப்பை வழங்கியது. அதில் திருத்தப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 குடும்ப சொத்தின் பங்கீட்டில் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் சமபங்கு உண்டு. இதில் பெற்றோருக்கு ஒருமுறை மகள்கள் என்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் எப்போதும் கண்டிப்பாக அவர்களுக்கு மகளாகத்தான் இருப்பார். அதில் எந்தவித மாற்றமோ அல்லது சமரசமோ கிடையாது. கடந்த 2005 இது குறித்த சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்னரே தந்தை இறந்திருந்தாலும் இந்த உத்தரவு பொருந்தக்கூடிய ஒன்றாகும். அதனை மீறும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை நாடு முழுவதும் உள்ள பெண்கள் வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. பெருமகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறார். இதில் கடந்த 2005 முன்பு பிறந்த பெண் குழந்தைகளுக்கு சொத்தில் பங்கு வழங்க வேண்டும் என்று கடந்த 2018 விசாரித்த மற்றொரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 1989 கலைஞர் முதல்வராக இருந்தபோது குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உள்ளது அப்படிங்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கும் இந்த செய்தி போயிச்சேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு காலில் சந்திக்கிற உறவுகளே. நன்றி.